ஐபிஎல் 2023 ஆண்டு தொடருக்கான மினி ஏலம் வருகின்ற 23 நடைபெற உள்ளது. இந்நிலையில் எத்தனை வீரர்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறுவார்கள், அந்தந்த வீரர்களின் தொகை என்ன என்பது பற்றிய தகவலும் வெளியானது. குறிப்பாக அடிப்படை விலையான 2 கோடி வரிசையில் முக்கியமான வீரர்கள் மற்றும் மிக முக்கியமான ஆல்ரவுண்டர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் சிஎஸ்கே அணி இந்த ஏலத்தில் பிராவோவுக்கு மாற்று வீரராக ஒரு ஆல்ரவுண்டரை தேர்வு செய்ய வேண்டிய தேவை உள்ளது. அதன்படி இந்த ஏலத்தில் சாம் கரன், பென் ஸ்டோக்ஸ் மற்றும் கேமரன் கிரீன் போன்ற வீரர்கள் முக்கியமான, அதாவது அதிக விலைக்கு போகக்கூடிய வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் சிஎஸ்கே அணி இவர்களில் ஒருவரை வாங்குவதற்கு குறைவான வாய்ப்புகளே உள்ளது. ஏனெனில் சிஎஸ்கே அணி குறைவான தொகையை கைவசம் வைத்துள்ளது. கைவசம் தொகையை வைத்துள்ள அணிகளின் பட்டியலை பார்க்கும் பொழுது ஹைதராபாத் மற்றும் பஞ்சாப் அணிகள் தான் அதிகமான தொகையை வைத்துள்ளது. எனவே இந்த அணிகள் முக்கியமான வீரர்கள் ஏலத்தில் வரும்பொழுது போட்டியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியெனில் சிஎஸ்கே அணி எந்த ஆல்ரவுண்டரை தேர்வு செய்யும் என கேட்டால், ஜேசன் வோல்டரை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், அல்லது ஜிம்மி நிசமை வாங்கலாம். மேலும் தென்னாப்பிரிக்காவின் ரைலி ரோசோவ் மற்றும் இங்கிலாந்தின் ஹாரி புரூக் இந்த ஏலத்தில் மிக முக்கியமான வீரர்களாக இருப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.